भाषावेशवपुः क्रियागुणकृतान् आश्रित्य भेदान् गतं भावावेशवशात् अनेकरसतां त्रैलोक्ययात्रामयं नृत्तं निष्प्रतिबद्धबोधमहिमा यः प्रेक्षकश्च स्वयं सः व्याप्त अवनिभाजनं दिशतु वाह दिव्यः कपाली यशः क्लास् भोः समासादितः खलु मया यवीयसीं भार्याम् अधिकृत्य समुत्पन्नव्यलीकायां ज्येष्ठायां मे कुटुम्बिन्यां युक्ततरः प्रसादन उपायः यत् चिरस्य यत् चिरस्य प्रेक्षाधिकारे परिषदा नियुक्ताः स्मः तद् உபசர்பாமி ஸோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து மொத்த விலாச பிரகசனம் ஓனோம் ஏதோ ஒரு மத்தத்தில் ஈடுபட்டு இருக்கவா அது அதை அதை பற்றின ஒரு ஒரு ட்ராமா தானே ஸோ அதனால அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வரார் கவி போகோ சமாசாதித கழு எவியசா எவியசீம் பாரியம் அதிகிருத்திய சமுத்பன்ன வெலிகாயாம் ஜேஷ்டாயாம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்கா பேர் ஜேஷ்டா அவளுக்கு வந்து என்னோட செகண்டு ரெண்டாவது எவியசீம் இளையவள இளையள குறிச்சி ஆம் அதிகிருத்திய ஒரு வெலிகா ஒரு வருத்தம்ங்கிறது இருக்குது சமுத்பன்ன வெலிகாயாம் ஜேஷ்டாயாம் குடும்பின்யாம் அவளுக்கு மே நான் யுக்த தரக பிரசாதன உபாயகம் அவளை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் எதா ஒன்று சரியாக பண்ணணும் இன்றைக்கி வந்து அதிகவயம் பிரேக்ஷாதிகாரிய பரிஷதா நியுக்தாக ஸ்ம இன்றைக்கி வந்து நானும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் என்னோடய பொண்டாட்டியும் இந்த பரிஷத்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டோம் என்ன அப்படின்னா யாவது ஏனாம் உப்ப ஏதோ ஒரு வேலையை இடுபண்ணி ஈடுபடப்படுத்த படுத்திருக்கோம் அங்கே போய் நான் அவளை வந்து சமாஷ் வாசனம் படுத்துகிறேன் தத்யாவது ஏனாம் உபசர்ப்பாமி நான் முதல்ல போய் என்னுடைய லேடி என்னோடய ஒய்ஃப் கிட்டே போகிறேன் நேபத்திய அபிமுகம் அவலோக்கிய நேபத்திய அந்த இடத்த பார்த்துட்டும் க்ரீன் அந்த சைடை பார்த்துட்டும் ஆரியே இதஸ்தாவது இங்கேவா அப்படிங்கிறார் ஆரோஷம் வந்து ரெண்டு அர்த்தம் என்ன ரொம்ப நாளா உன்னோட எவ்வளவு குணபரம் உன்னோட எவ்வளோ தன்னுடைய குவாலிட்டியோட ரொம்ப இருக்கிற உன்னோட மத்த விலாசம் நீ ஒரு ஒரு மாதிரி ஒரு போதையில இருக்க பாரு அதை இங்க வந்து எங்கிட்ட காமிக்கணும்னு வந்திருக்கியா அப்படின்னு அவ காமிக்கிறா சொல்றா இங்கே நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மத்த விலாசம்ங்கிற ஒரு ட்ராமாவை பிரதர்ஷனம் பண்ண வந்திருக்கியான்னு நம்மலாம் எடுத்துக்கணும் புரியிறதா ச டபுள் மீனிங் மண்ணு புரியிறதா ஆ ஆ மேலே சூத்திரதாரः யதா பவத் நீங்கள் எப்படி சொல்றியோ அப்படிம்மா அப்படிங்கிறோம் ஆ நக்கி தயாவை தவத் நீ வந்து அதையே காமி நீ வந்து உனக்கு வந்து நீ அவளோடைய இரு யாரோட உனக்கு வந்து துவயா ரமி தவ்யா உனக்கு யாரோட நீ வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு ஆசைப்படுறையோ அதோடைய இரு அப்படின்னு பரிகாசம் அவனை ம்

ஸோ உன்னுடைய அதாவது ஒன்று ப்ளீஸ்டு பை உன்னோடைய சந்தோஷம் படுத்தப்பட்ட அந்த பரி பரிஷத்தானது உனக்கு அனுகிரகம் டெஃபினட்டாக பண்ணும் அந்த மக்கள் நீ வந்து ப்ரெசண்ட்டை வந்து நன்னா பண்ணேனா உனக்கு அது அதுக்கு உண்டான பலனானது டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஆஹா அதுக்கு இல்லை சஹர்ஷம் அதுக்கு அடுத்தது சஹர்ஷம் சந்தோஷமா ஏவம் ஏவம் லப்த ஆர்யமிஷ்ராணாம் பிரசாதம் எவம் ஆ இதெல்லாம் வந்து உங்களுடைய இதெல்லாம் மகானுபாவர்களினுடைய ஒரு பிரசாதம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான் ஆட பாடம் லப்தம் கிடச்ச மாதிரி நினைச்சுக்கோ அப்படிங்கிறான் ஆ நட்டி ஏவம் கிம் தே பிரியாக்கியனிக்கம் சரி உனக்கு வந்து பிரிய ஆக்கியானிக்கம் கிம் ததாமி அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நான் உனக்கு என்ன ஒரு நல்ல சந்தேசம் கொடுக்க கொடுக்க முடியும் என்னால் என்ன ஒரு குட் நியூஸ் உனக்கு தர முடியும் அப்படிங்கிறான் உருமிஷரு அலம் பிரியாக்கியானிக்கம் அலம் பிரியாக்கியானிக்க புனருத்தேனும் மஷிய ம் விபின்ன ரோமாஞ்ச கபோலரேக பாதி ரேகம் ரேகம் ஆவிர்மயூக

உன்னுடைய அந்த ரோமாஞ்சத்தினால அந்த கபோலம்ங்கிறது உன்னுடைய கண்ணங்கள் அவைகள்ல வந்து ஒரு ரேக மாதிரி வருது அப்படின்னா நீ புன்சிரிப்போடு இருக்க சரியா ஆவிர் மயூக்க ஸ்மிதம் அஞ்சித ப்ரூ உன்னுடைய உன்னுடைய முகங்க முகம் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த உன்னுடைய ப்ரூ பிரதேசங்கள் ஒரு ஒரு அம்பு மாதிரி அதாவது மேலே தூக்கின்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஹே பிரியே துர்லபம் ஆனனம் தே லப்தா உன்னுடைய தே தவ உன்னுடைய துர்லபம்னா அடைக் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுகின்ற ஒரு ஆனனம்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ கெட் அ ஒய்ஃப் லைக் யூ அதுவே எனக்கு கிடச்சாச்சு லப்துவா ஒன்று அடைஞ்ச பிறகு பூயோகி பூயோபி கிம் பிரார்த்தித்தவியம் அஸ்தி வாட்டல் ஷுடை ஃபார் எனக்கு வேறு எந்த குட் நியூஸும் நான் கேட்டுக்க வேண்டாம் ஒன் ஒன்று இந்த மாதிரி அழகாக இருக்கிற ஒரு ஸ்திரீ ஓட நான் இருக்கேன் எனக்கு அதுவே போருங்கிறோம்

நூனம் அஸ்மின் மே இந்த விஷயத்தில் என்னோட கோபம் கூட இட் இஸ் இட் இஸ் உனக்கு ஃபேவரபுளாக தான் பாருக்கு ஏன் அப்படின்னா ஏன அபிப்பிராயானுரூபம் பணிதாஸ்மி இப்போ என்ன வந்து கான்டெக்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் மற்ற விலாச பிரகத்தனும் சொல்லியிருக்கேன் ஐ ஐ வென் மீன் திஸ் ட்ராமா ஸோ ஸோ வந்து பக்ஷபாத்தியுமே அப்படின்னா என்னோடய கோப்பம் கூட உனக்கு ஃபேவரபுளா தான் இருக்குது பார் இருக்குது ரொம்ப பயாஸ்டாக இருக்குது பயாஸ் டுவர்ட்ஸ் யூ ஏன் அப்படின்னா ஏன அபிப்பிராயான பண்ணித்தாஸ்மி உன்னோட நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பேர் நான் அப்போ நினச்சி சொல்லலை ஆனால் மற்ற விலாச பிரகசனம்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன கோவம் கூட உனக்கு சகாயமாக வந்துருக்கு பாருங்கிறான் புரியுறதா மேலே ஆ படி யார் அந்த கவி எவர் வந்து இந்த கிருதி மூலமாக இந்த ஒர்க் மூலமாக ஹீஸ் ஹீஸ் பீன் ஆத்மானம் பிரகாஷ இஷ்யதி அப்படின்னு கீழே போட்டிருக்கார் ஏன்னா கிருத்தியா ஆத்மானம் ஏவம் பிரகாஷ இஷ்யதி தன்னுடைய தன்னுடைய கிருதியினால் தன்னையே தாவர் வந்து பாப்புலரைஸ் பண்ணிக்கிற அந்த கவி யாரு அப்படின்னு கேட்குறான் கேட்குறா மேலேதாரா

மேலே ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா பவதி ஷூயதாம் கழு பல்லவ குலதரணி மண்டல குலப்பர்வத்திய சர்வநய விஜித சம சமஸ்தாமந்தமண்டலசிய இந்த பல்லவ பல்லவ குலத்தினுடைய அதாவது பல்லவ குலத்தினுடைய பூமண்டலம் அது அதனுடைய அந்த குலப்பர்வத்தம் அது அதில் வந்து என்ன சர்வ நயம் அப்படிங்கிறது சாமதான பேத தண்டம் அப்படிங்கிற ஒரு பயம் இந்த த இதுனா இதை விஜித்த வெற்றி கொண்ட சமஸ்த சாமந்த மண்டலத்தைய இந்த மூலம் மூலமாக இந்த 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 நய நீதிங்கிறது நீதிங்கிறது சாமதான பேத தண்டம் இவை மூலமாக இவை இந்த நாள் மூலமாக சாமந்த மண் சாமந்த மண்டலத்தை வின் பண்ணுறவரமான உடைய ஆகண்டல சம பராக்கிரம பராக்கிரம ஸ்ரீயகா ஆகண்டலங்கிறது இங்கே இந்திரனை குறிக்கிறது அந்த இந்திரனுக்கு சமமான ஒரு பராக்கிரம ஸ்ரீயோடு இருக்கின்ற சரியா ஸ்ரீயகாங்கிறது அங்கே சஷ்டியில் இருக்குது அப்படி அப்படி இருக்கின்ற மகிமா ஸ்ரீ அப்புறம் ஸ்ரீயகா ரூப தான விபூதி பரிபூத ராஜராஜசிய அவருடைய புகழுக்கு புகழக்கூடிய மகிமானுரூப புகழக்கூடிய தான விபூதி தானம் செய்வது என்பு என்கிற ஒரு காரியத்தினால் பரிபூத ராஜராஜசிய பல ராஜாக்களினுடைய அந்த அவாளனுடைய ஃபேம் ஆனது ஹஸ் டவுன் புரியுறதா இவருடைய தானக் கிரியாவுக்கு எதிர்க்க இட் இட் பேர்ஸ் இன் கம்பாரிசன் மற்றவாளனுடைய தான தர்மங்கிறது குறைக்கப்பட்டு அப்படி இருக்கின்ற இந்த ராஜராஜாவினுடைய மேலும் ஸ்ரீ சிம்ஹ சிம்ஹவிஷ்ணுவர்மனக புத்திரகா வர்மாவினுடைய புள்ள சத்ரு ஷத்ரு ஷட்வர்கிகிரக பரகா சத்ருக்கள் அவளை வந்து சத்ருக்கள் ரூபமாக இருக்கின்ற அந்த ஷட்வர்க்கம் அவைகளை அந்த ஷட் வர்க்கம்ங்கிறது என்னது உனக்கு காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படி இருக்கின்ற ஆறு சத்ருக்களையும் நிகரகம் செய்து புரியுறதா நிகிரகம் செய் செய்வதில் பரக தற்பக புரியுறதா காமாட்சி அதுக்கப்புறம் பரஹித பரதந்திரதையா மற்றவாளுக்கு ஹிதம்னா நன்மை மற்றவாளுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற அவராலும் அதனால மகாபூத சதர்மா மகாபூத சதர்மா அப்படின்னா மகாபூதம் அப்படின்னா பிருத்வி அக்னி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் அதுக்கு சமானமாக இருக்கின்ற இவர் ஏன் அதுக்கு சமானம் அப்படின்னா எப்படி வந்து இந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்ச மகாபூதங்கள் வந்து நமக்கு வந்து நன்மையை செய்கிறதோ அதே மாதிரி பர ப பரகித பரதந்திரதையா புரியுறதா அப்படி இருக்கின்ற அவர் சதர்மா தர்மா சக அந்த மகாராஜா ஸ்ரீ மகேந்திர விக்ரமவர்மா நாம அந்த ராஜாவு பேர் மகேந்திர விக்ரமவர்மா அவர் தான் இந்த பிரகசனத்தை எழுதினவர் அப்படிங்கிறார் ஆபீச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது